நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் வீடியோக்களின் அமைப்பில் ஆறாம் அதிபதியும் ஆறாம் வீடும் அப்படிங்கிற தலைப்புல அந்த வீடியோக்களை முடிச்சிடலாம். ஆறாம் வீடு அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு நிலையாக பார்க்கலாம். ஆறாம் அதிபதி அதாவது ரொம்ப கணிக்க சிக்கலான ஒரு இடமே இந்த ஆறாம் இடமும் ஆறாம் அதிபதியமாகத்தான் இருப்பார்கள். ஒரு ஜாதகத்துல தேவையில்லாத பாவகம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த தேவையில்லாத பாவகம் இந்த ஆறாம் பாவகமாக இருக்கும். மனிதனுக்கு தேவையற்ற அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆறாம் பாவகத்திற்கு உண்டு. பொதுவாகவே இந்த இந்த ஆறாம் பாவகத்தின் அடிப்படையில தான் வேலை அமைப்புகள் கொடுக்கப்படுகிறது என்றாலும் கூட, அதாவது ஆறாம் பாவகத்துடைய சுப அமைப்புகள் என்ன அப்படின்னு எந்த ஒரு பாவகமே பாவத்துவமாக இருந்தால் அந்த பாவகத்தின் மூலமான தொல்லைகள் அந்த மனிதனுக்கு வரும். கணிக்க சிக்கலான பாவகம் ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகத்தில் பாவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த அந்த இது வந்து பாவத்துவம் அடைகிறதா பலவீனம் அடைகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆறாம் பாவகத்தில் ராகு இருக்கிறார். ஆறாம் பாவகம் எப்படிப்பட்ட தன்மையோடு அவருடைய மேஷம் விருச்சிகம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆறாம் பாவகத்தில் சனி செவ்வாய் சூரியன் பாவர்கள் ஆறாம் பாவகத்தில் இருப்பது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. சூரியன் தேய்பிரை சந்திரன் ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் இவர்கள் வந்து ஆறாம் பாவகத்தில் இருப்பது அந்த ஆறாம் பாவகத்தை கெடுத்து நன்மைகளை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆனால் கணிக்க சிக்கலான ஒரு சூட்சமமான பாவகம் இந்த பாவகம்தான். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதனின் ஆறாம் பாவகம் எப்படிப்பட்ட தன்மையை பொறுத்து நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஆறாம் பாவகாதிபதி நட்பு நிலைமைக்கு கீழாக இறங்கி போகாமல் இருப்பது நல்லது. ஆறாம் பாவகாதிபதி எந்த நிலையிலும் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ஆறாம் பாவகத்தில் தேய்பிரை அமைப்புகளில் பகைவர்கள் சேர்ந்திருக்கக்கூடாது. ஆறாம் பாவகத்தில் சனி இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம், ஆனால் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இதில் தான் வந்து சில விஷயங்களை நீங்கள் டக்குன்னு நான் சொல்கிற விஷயங்களை என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆழமான ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஆறாம் பாவகத்தை பற்றி நான் சொல்லுவதில் நிறைய நேரங்களில் குழம்புவீங்க. ஆறாம் பாவகத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஆறாம் பாவகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது நல்லது தானே அப்படின்னு தான் மனம் நினைக்கும். இல்லை, ஆறாம் பாவகத்தில் அங்கே சனியும் செவ்வாய் சனியும் செவ்வாயும் எங்கே சேர்ந்தாலும் இருவரும் எதிரிகள் இல்லையா, இருவரும் எதிரிகள். ஆக அந்த இடத்துல சனியும் செவ்வாயும் சேரும்போது எந்த இடமும் அங்கே பாவத்துவமாகின்றது அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் பாவகம் பாவத்துவமாகி எந்த லக்னம் இணைகின்ற வீடு எந்த பாவகத்தின் அடிப்படையை பொறுத்து சனியோ யாரோ யாருக்கு அது நட்பு வீடு பகை வீடு என்பதை பொறுத்து அந்த பலன் மாறும். அதனால எல்லா நிலைகளிலும் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. அது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. ஆறாம் பாவகத்தில் தனித்தனியான பாவகிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்லது. ஆறாம் பாவகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இவைகளாக இருந்து அங்கே ராகு இருப்பது நல்ல பலன்களை செய்யும். ஏனென்றால் ராகு சுயமாக பலன் தரக்கூடிய இடங்கள் இவைகள். ஆறாம் பாவகத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரமாக ஐந்து இடங்களாக இருக்கும்போது ராகு தனித்து நின்று அவருடைய நல்ல பலன்களையும் கீழே இருக்கின்ற இந்த மேஷம் ரிஷபம் அதிபதிகளுடைய தன்மைகளையும் பிரதிபலிப்பார். ஆறாம் பாவகம் கும்பம் விருச்சிகம் கன்னியாக இருக்கும் பொழுது கேதுவிற்கு அது வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். மற்ற இடங்களில் எந்த இடத்திலும் ஆறாம் பாவகத்தில் பாவர்கள் அமர்ந்தாலும் எதிரி அமைப்பில் போய் அமைஞ்சிடக்கூடாது. உதாரணமாக